அனைவருக்கும் வணக்கம். நாம் சித்தர் சிவவாக்கியர் பெருமான் அருளி செய்த ஞான பாடல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். உருத்தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே, கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே, பொறுத்து வைத்த போதமும் பொருந்து மாறது எங்கனே, குறுத்திருத்தி வைத்த சொல் குறித்து நடந்து கொள்ளுமே. உண்மை ஞானத்தை அறியாத நிலையிலே அறியாமையின் காரணமாக எதையெதையெல்லாமோ உண்மை ஞானம் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த மனித உடலை எடுப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தோம், பிறப்பதற்கு முன் இந்த ஆத்மா என்னவாக இருந்தது, இது கருவாகி உருவாகி திருவாகி உடலாகி மாறுவதற்கு முன்பதாக இந்த ஆன்மா எங்கே இருந்தது என்பதை அறிந்து பார்க்கும்போது, பலவேறுபட்ட குருமார்கள் ஞானிகள் மகான்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை கொண்டே இதற்கான விடையை நாம் காண வேண்டியிருக்கிறது. முன்பும் இதுபோல ஏதோ ஒரு உடலை எடுத்து வாழ்ந்திருந்து உண்மையான யோகம் என்பது வாய்க்காத நிலையிலே மாண்டு போய் மறுபடியும் பிறவி என்பதை எடுத்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம். இதற்கு முன்பும் ஏதோ ஒரு உடலை எடுத்திருந்தோம் என்பதுதான் உண்மை. குருமார்கள் சொல்லி வைத்த குரு திருத்தி வைத்த சொல் குறித்துணர்ந்து கொள்ள வேண்டும். குருமார்கள் கர்மவினை காரணமாக இந்த மனித உடல் நமக்கு வாய்த்திருக்கிறது என்பதை குறித்து பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். குருமார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய உண்மையான ஞானத்தை அதனுடைய தத்துவத்தை அறிய முயல வேண்டுமே அல்லாது, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை மாத்திரமே உண்மையானது என்று நாம் கருதியிருந்து விடக்கூடாது. இந்த மண்ணுலக வாழ்க்கை மாயமானது, சில வினாடிகளுக்குள்ளாகவே மறைந்துவிடக்கூடியது. உற்றார் உறவினர் சுற்றார் என்று பலவித பந்தங்களோடு கூட வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் மரணம் என்பதை தழுவிவிட்டான் என்றால், அதோடு கூட அவனுக்கும் இந்த உலகத்திற்குமான பந்தம் என்பது தீர்ந்து போகிறது. சில நாட்கள் அவனை பற்றி பேசியிருக்கக்கூடியவர்கள் பிறகு அவனை மறந்தே போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவன் எதையெல்லாம் தன்னுடையது என்று எண்ணி வாழ்ந்திருந்தானோ அவையெல்லாம் இன்று வேறு யாருடைய கைக்கோ சென்று விடுகிறது. இது நிலையற்ற வாழ்க்கை. இந்த உடல் எடுப்பதற்கு முன்பதாகவும் ஏற்கனவே வேறு உடல்கள் எடுத்து வேறு விதமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தவன் கர்மவினையின் காரணமாக மாண்டு மறுபடியும் இங்கே பிறந்திருக்கிறான். பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய உண்மையான தத்துவத்தை ஒருவன் விளங்கி கொண்டு விட்டான் என்றால், இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே தான் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சாஸ்வதமானது அல்ல என்கிற உண்மை அவனுக்கு புரிய வரும். இந்த உண்மையை புரிந்து குறிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உண்மை யோகம் ஞானம் என்பது வாய்க்கும் என்பது இதன் கருத்தாகிறது. உருத்தரிப்பதற்கு முன் உட்கலந்தது எங்கனே, கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே, பொறுத்து வைத்த போதமும் பொருந்து மாறது எங்கனே, குறுத்திருத்தி வைத்த சொல் குறித்துணர்ந்து கொள்ளுமே. ஆதி உண்டு அந்தமில்லை, அன்றி நாலு வேதமில்லை, சோதியுண்டு சொல்லும் இல்லை, சொல் இறந்தது ஏதுமில்லை, ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதி என்று தன்னையும் ஆறறிவது அன்னலே. இந்த உடல் வாழ்க்கை என்பது ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சி இயக்கம் என்பது நடந்து கொண்டிருப்பதால் தான் இருக்கிறது. தொடக்கம் முடிவு என்பது இந்த ஆன்மாவுக்கு இல்லை, அது எதிலும் கட்டுப்படுவதில்லை. நான்கு வேதங்களாலும் கூட ஆன்மாவின் உண்மையான நிலைப்பாட்டை விவரிக்க இயலாது. சோதி உண்டு சொல்லும் இல்லை, சொல் இறந்தது ஏதுமில்லை. சோதி இருக்கிறது. சோதி என்பது எது? ஜீவன். அந்த ஜீவன் மௌனம் என்கிற நிலையிலேயே இருக்கிறது. அதை பற்றி சொல்லி புரியப்படுத்துவதற்காக எந்த மொழியிலும் எந்த விதமான சொல்லும் இல்லை, அது உணரப்படுவது மாத்திரமே. அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. ஜீவனின் நிலையை, ஜீவனை பற்றி எத்தனைதான் வர்ணித்து சொன்னாலும் அதை எவராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது.
ஏனென்றால் ஜீவன் அனாதியானது, அது சிரசின் உள்ளிலே இருக்கிறது. அதை யோக சாதன பயிற்சியின் மூலமாக மாத்திரமே அறிய முடியுமே அல்லாது வாய் வார்த்தைகளால் இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய சந்திரகலை சூரியகலை சோழுமுனை என்று சொல்லக்கூடிய அகார உகாரம் அகாரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சியிலேயே இந்த உடலை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை சரியாக புரிந்திருக்க வேண்டும். ஆதி என்று தன்னையும் மாறறிவது அண்ணலே. யாவும் ஜீவன், ஜீவனிலிருந்து வெளிப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயு. அது சந்திரகலை சூரியகலை சுழுமுனை என்பதாக மூன்றாக இருந்து இயக்கத்தை நடத்தி இந்த உடல் வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறது. யோக சாதனத்தினால் மாத்திரமே இந்த உண்மையை நம்மால் அறிய முடியும். சிவவாக்கியர் பெருமான் வாழ்ந்திருந்த காலத்திலே ஜாதிய கொடுமைகள் தீண்டாமை என்பது மிகப்பெரிய அளவிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலம் அது. சைவ வைணவ அனுஷ்டானங்களை கடைபிடித்திருந்தவர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருந்த காலம் அது. இவன் கீழ்மகன், தீண்டத்தகாதவன், இவன் மாமிசம் உண்கிறான், எனவே இவன் தீண்டத்தகாதவன் என்பதாக குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை ஒதுக்கி வைத்து அவர்களை எந்த வகையிலும் மற்ற மனிதர்களோடு கூட கலந்து பழகக்கூட அனுமதிக்காதபடியாக அவர்களை பிரித்து வைத்திருந்த காலம் என்பது அது. அந்த காலத்திலே தங்களை கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அறிவித்து கொண்ட சைவ சம்பிரதாயத்தை கடைபிடித்தவர்கள், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடித்தவர்கள் இவர்கள் மனம் மாற்றம் கொள்ள வேண்டும், மற்ற மனிதர்களையும் தங்களுடைய சக மனிதர்கள் என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் அறியாமையின் காரணமாக மாமிசம் புலால் ஆகியவற்றை உண்டு கொண்டிருக்கிறார்கள். இது தவறு என்பதை எடுத்துச் சொல்லி பகுத்தறிவை கொண்டு மற்ற உயிரை வதைக்கக்கூடாது என்கிற கருத்தை அவர்களுக்கு சொல்லி புரியப்படுத்த வேண்டுமே அல்லாது அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டால் அவர்களுக்கு உண்மை ஞானத்தை எடுத்துச் சொல்லுவது யார்? தங்களை கடவுளுக்கு நெருக்கமானவர்களாகவும் தாங்களே கடவுளின் பிரதிநிதிகளாகவும் கருதி கொண்டிருக்கக்கூடிய உயர் வகுப்பினர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மனிதர்களே, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தீண்டாமையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினரை ஒதுக்கி வைப்பதனால் நீங்கள் எந்த லாபத்தை அடைந்துவிடப் போகிறீர்கள்? வேளாண்மை செய்தல், பசுக்களை பராமரித்தல், இப்படியான காரியங்களை செய்து அவர்கள் ஈட்டித்தரக்கூடிய தானியங்களையும் பாலையும் தான் நீங்கள் உணவாக கொண்டு வருகிறீர்கள். அவர்கள் உருவாக்கி தரக்கூடிய உணவு உங்களுக்கு தேவையாக இருக்கிறது, ஆனால் அந்த மனிதர்கள் உங்களுக்கு தேவையாக இல்லை. அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். சில சமயங்களிலே தங்களை மிகப்பெரிய யோகீஸ்வரர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும் கூட அற்ப காமத்தை தணித்துக் கொள்வதற்காக கீழ்மகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கீழ்மையான குடிப்பிறந்தவள் என்று உங்களால் சொல்லப்படக்கூடியவர்களோடு கலந்திருந்து அவரிடத்திலே காம இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை மாத்திரம் நீங்கள் எவ்வாறாக ஏற்றுக்கொண்டீர்கள்? சரி போகட்டும், அவர்கள்தான் அப்படி என்றால் உங்கள் குடும்பத்திலே உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மங்கையறையும் கூட மாதப்பிறவடை என்பது ஏற்பட்ட காலத்திலே ஒதுக்கி வைத்திருந்து அவர்களை பாடாய்படுத்தி வைக்கிறீர்கள், கொடுமைகளை செய்கிறீர்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நீங்கள் மனித குலத்திற்கு சத்துருவாக வந்தவர்கள், எனவே உங்களை நான் தூற்றிக்கொண்டேதான் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாளிலே பல சந்தர்ப்பங்களிலே இது போன்ற மூட நம்பிக்கைகளை கொண்டு மனிதர்களை பேதப்படுத்தி பார்க்கக்கூடிய குறிப்பிட்ட சில வர்க்கத்தினரை சாடுவதற்காகவும் தாக்குவதற்காகவுமே சிவவாக்கியர் பெருமான் சில பாடல்களிலே புலாலை ஆதரிப்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். தங்களை அறிவுஜீவிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பலர் சிவவாக்கியரே புலாலை ஆதரித்திருக்கிறார், மாமிசம் உண்பதை அவர் ஆதரிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு மற்ற உயிர்களை கொல்வதையும்
அவற்றின் ஊனினை தின்பதையும் சித்தர் சிவபாக்கியர் ஆதரித்திருக்கிறார் என்று சொல்லி, இதையே ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு தாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கிறது. அன்றைக்கு சிவபாக்கியர் இந்த வார்த்தைகளை சொல்லியதற்கு காரணம் தீண்டாமை கொடுமையிலிருந்து அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவருடைய மனத்தை மாற்ற வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே. ஆனால் இன்றைய மனிதர்கள் சுயநலவாதிகள், உழைக்காமலேயே ஊதியம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், மற்றவர்கள் உழைப்பை சுரண்டியே வாழக்கூடிய மட்டமான மனம் கொண்டவர்கள், லஞ்சத்தினால் எதையும் சாதித்துக் கொண்டு விடலாம், லஞ்சம் பெற்றே நம் வாழ்க்கையை சொகுசாக வாழ்ந்து விடலாம் என்றெல்லாம் கருதி இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு புலால் மாமிசம் என்பது உண்ணக்கூடிய ஒன்றுதான், இதை சிவபாக்கியரே ஆதரித்திருக்கிறார் என்று கூறி வாதம் செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எந்த காரணத்திற்காக அந்த சித்தர் பெருமானார் இவற்றை பற்றி பேசியிருக்கிறார் என்கிற புரிதல் இல்லாத நிலையிலே சிலர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் அவர்களுடைய புரியாத நிலையைத்தான் அறிவிக்கிறதே அல்லாது அவர்கள் ஞானத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை. அறிவை கொண்டு எதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அறிவித்தானே வள்ளுவன். அவனையும் கீழ்மகன் கீழ்குடி பிறந்தவன் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். அவன் தன்னை ஞான வெட்டியான் என்று அறிவித்துக் கொண்டு தனதூன் பெருக்கருக்கு பெரிதூன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்டிருந்தவற்றை இவர்கள் வசதியாக ஒதுக்கிவிட்டார்கள். வள்ளுவனை வானலாவ புகழக்கூடியவர்களும் கூட மாமிசத்தை உண்டு பிற உயிர்களை வதைத்துக் கொண்டே வள்ளுவனை பற்றி பேசக்கூடிய காலம் என்பதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை சிவபாக்கியர் பாடல்களை வாசியுங்கள் வாசியுங்கள் என்று பலர் கேட்டதற்கு காரணம், பார்த்தீர்களா, சிவபாக்கியரே புலாலை ஆதரித்திருக்கிறார் என்று கூறி என்னோடு கூட சண்டையிட வேண்டும், என்னை வம்பு கிழுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கேட்டவர்கள் ஏராளம். அதிலே ஒரு சகோதரர் என்னை சந்தித்த போது, இயற்கையிலே எல்லா உயிர்களும் ஒரு உயிர் மற்றொரு உயிரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வனவிலங்குகள் மற்றொரு விலங்கை வேட்டையாடித்தான் உண்கின்றன, மனிதன் அறிவு வளர்வதற்கு முன்பதாக வேட்டையாடித்தான் பழைத்து வந்தான், அவனுடைய முதல் உணவே மாமிசமாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அன்றைய காலத்து சித்தர்களும் மாமிசத்தை உண்டுதான் இருந்திருப்பார்கள். இப்பொழுது என்னவோ நீங்கள் புதிதாக இவற்றையெல்லாம் தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே வாதம் செய்தார். நான் சிரித்தபடி அவரிடத்திலே ஒரே ஒரு கேள்வியை கேட்டேன். இயற்கையிலே விலங்குகள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றனவோ அப்படியே மனிதனும் வாழ்ந்தால்தான் என்ன என்கிற கருத்தை கொண்டு நீங்கள் என்னிடத்திலே கேள்வியை கேட்கிறீர்கள். விலங்குகள் தான் ஈன்ற ஆன்மகவோடு சேர்ந்திருந்து கருத்தரிக்கின்றனவே, நீங்களும் அதுபோல் உங்கள் அன்னையோடு சேர்ந்து கருத்தரிக்க வைக்கக்கூடிய காரியத்தை செய்வீர்களா என்று கேட்டேன். அது எப்படி, அவள் அன்னையாயிற்றே என்று சொன்னார். ஏனென்றால் உங்கள் புத்திக்குள்ளே விதைக்கப்பட்ட விடயங்களை மட்டுமே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தாய் என்பவள் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவள், அவள் மதிக்கப்படக்கூடியவள், அவளே கடவுளின் வடிவமாக இருக்கிறாள் என்று கருதி இருக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களிலே தாயோடு கூடவும் இணை சேர்ந்திருந்து கரு உற்பத்தியை செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுத்திருந்தால் நீங்கள் அந்த வேலையை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். அர்த்தங்களை புரிந்து கொள்வதை அனர்த்தமாக புரிந்து கொண்டு விட்டால் இப்படித்தான் வந்து விடியும் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தேன். அருமை சகோதர சகோதரிகளே, சிவபாக்கியர் மிக உயர்ந்த நிலையை பெற்றிருந்த ஒரு யோகி. அவர் எந்த காரணத்தை கொண்டும் தவறான ஒன்றை உபதேசித்திருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையான யோகத்தை பயின்று அகார உகார மகாரங்களை சரியாக புரிந்திருந்து ஜீவசக்தியாகிய வாயுவை சரசின் உள்ளிலே செலுத்த வல்லவனுக்கு யோக சித்தி வாய்க்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார். அப்படி இருக்க அவர் புலால் உண்பதை ஆதரித்தார் என்பதாக நாம் பொருள் கொண்டு விட்டோம் என்றால் அதனால் இழப்பு நமக்குத்தானே அன்றி சிவபாக்கியருக்கு இல்லை.
சித்தர் பெருமக்கள் பல சந்தர்ப்பங்களிலே மூடு மந்திரமாக பூரகமாக பல விடயங்களை சொல்லிச் சென்றிருப்பார்கள். அறிவை கொண்டு அவற்றை ஆராய வேண்டுமே அல்லாது அவர்கள் சொன்னதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆரம்ப காலத்திலே உருவ வழிபாடுகளிலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார். ஆலயங்கள் தோறும் செல்வதும் முருகப்பெருமான் போன்ற தெய்வ வடிவங்களை போற்றி புகழ்ந்து பாடுவதும் தன்னுடைய வாழ்நாளின் முக்கிய கடமையாக கொண்டிருந்திருக்கிறார். அவரே உண்மை ஞானம் என்பதை பெற்றான பிறகு உருவ வழிபாட்டிலே எதுவுமே இல்லை, தன் உள்ளே படித்து யோகத்தை வளர்க்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லிச் சென்றிருக்கிறார். சிவாலயங்கள் தோறும் சென்று சிவனை பாடி பரவியிருந்த மாணிக்கவாசகர் பெருமான் ஞானத்தாழிசை என்கிற தொகுப்பிலே யோகம் மாத்திரமே உண்மையான தெய்வ தத்துவத்தை அறிய உதவக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார். குடிப்பிறப்பிலே எந்த வகையான பிறப்பாக பிறந்திருந்தாலும் உண்மை தத்துவத்தை ஞானத்தை அறிந்தான பிறகு அவன் யோக பெற்றியை பெற்றுவிடலாம். அவனுக்கும் யோகம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அது மறுக்கப்படக்கூடாது என்பதுதான் சித்தர் பெருமக்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. கண்ணப்ப நாயனார் வேடுவன், திண்ணன் என்று சொல்லக்கூடிய வேடுவன் வேட்டையாடி மாமிசத்தை சமைத்து சிவனுக்கு படைத்ததாகவும், இப்படியான ஒரு காரியம் நடந்துவிட்டதே என்று சிவாலயத்தின் அர்ச்சகர் வேதனை உற்றதாகவும், அவன் தவறாக செய்திருந்தாலும் கூட என் மீது உண்மையான அன்புடையவன், உன்னை விட அவன் என் மீது அன்பு வைத்திருக்கிறான், அவன் செய்யக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், அவனுக்கு ஞானம் என்பதை போதிக்கப்பட்டுவிட்டால் அவனும் உத்தமமானவனாக மாறிவிடுவான் என்பதை குறிப்பதற்காக சிவபெருமான் அர்ச்சகரை மறைந்திருக்க செய்து தன்னுடைய ஒரு கண்ணிலே குருதியை வரவழைத்து திண்ணனை தன் விழிகளை தானே தோண்டி ஈசனுக்கு படைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு, அவனுடைய பக்தியின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்து திண்ணன் நாயனார் என்கிற நிலையை பெற்றான். கண்ணை தோண்டி சிவனுக்கு வைத்ததால் கண்ணப்ப நாயனார் என்று அழைக்கப்பட்டான் என்பதாக சிவபுராணத்திலே கதை வருகிறது. இதற்கு பொருள், சிவபெருமானே வேட்டையாடி அந்த விலங்குகளின் ஊனை கொண்டு வந்து தனக்கு படைப்பதை ஆதரித்தார் என்பதாக பொருள் கொண்டு விடலாகாது. குடிப்பிறப்பில் எப்படி பிறந்திருந்தாலும் உண்மை ஞானத்தை அறியாத நிலையிலே வழிபாடு என்பது இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தவரையிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். அவனை ஆற்றுப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், இப்படி செய்யாது, இப்படி செய், இதுதான் உண்மையான பக்தி என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை விடுத்து அவனை புறக்கணித்து அவனை கீழ்மகன் என்று ஒதுக்கிவிட்டு விட்டால் அவன் எப்பொழுது திருந்துவான்? எப்பொழுது அவனுக்கு ஞானம் விளங்கும்? அவனுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுப்பது யார்? இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் சிவவாக்கியருடைய பாடல்களிலே புலாலை பற்றிய விடயங்களை பேசியிருக்கிறார். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்கள் புலாலை பற்றி, புலால் உண்பதை பற்றி, புலால் உண்பக்கூடிய மனிதர்களை பற்றி, சிவவாக்கியர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பற்றி பேசுகின்றன என்பதால் இவ்வளவு நீண்டதொரு விளக்கத்தை தர வேண்டிய அவசியமாயிற்று. இப்பொழுது இந்த பாடல்களை வாசிக்கும் போது இதன் உட்பொருள் உண்மையாகவே ஞான தேடுதலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விளங்கும். இன்னமும் விதந்தாவாதம் செய்து நான் இப்படித்தான் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இதன் உண்மையான ஞானம் தாத்பரியம் விளங்காது. பாடல்களை பார்க்கலாம். புலால் புலால் புலாதென்று புலாலதென்று பேதமைகள் பேசுகிறீர், புலாலை விட்டு எம்பிரான் பிரிந்திருந்தது எங்கனே, புலாலுமாய் பிதற்றுமாய் பேருளாவும் தானுமாய் புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன்கானும் அத்தனை. மாமிசம் தசை எலும்பு என்று புலாலை பற்றி பேதமைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடல் மாமிசத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள். புலாலையும் புலால் உண்பவனையும் கீழ்மக்கள் என்று ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மை அது அல்ல. எல்லோருடைய உடலிலுமே புலால் என்பது இருக்கிறது. மாமிசத்தாலே அமைந்த இந்த உடலை வைத்துக்கொண்டு மாமிசம் 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 உண்பவன் கீழ்மகன் என்று சொல்லி வருகிறீர்களே, இது தவறான ஒரு எண்ணம்.
எல்லோரையும் அரவணைக்க பழகுங்கள். எல்லோருக்கும் உண்மை ஞானத்தை எடுத்துச் சொல்லுங்கள். மற்றவரை தீண்டத்தகாதவர் என்பதாக கூறி புறக்கணிக்காதீர்கள் என்பதே இந்த பாடலின் பொருளாக கொள்ள வேண்டியிருக்கிறது. உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதரமாய் இருந்ததொன்று இரண்டு பட்டது என்னலாம். மதுரமாக விட்டது ஏது மாமிசப் புலால் அதென்று சதுரமாய் வளர்ந்ததேது சைவரான மூலரே. சைவர்கள் நாங்கள் ஈசனுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நீங்கள் பால் அருந்தி வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாலும் பசுவின் உதரத்திலிருந்துதான் வந்தது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி பார்க்கும்போது அந்த பாலும் கூட மாமிசம்தானே, உதரத்திலிருந்து வந்தது தானே. அந்த மாமிசத்தை உண்டு உடலையும் மாமிசமாக வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சைவர்கள் மிக உயர்ந்த குடிப்பிறந்தவர்கள் என்று கருதி இருந்து மற்றவர்களை கீழ் மக்கள் என்று புறக்கணிக்கிறீர்களே, இது என்ன புரியாத்தனம் என்று தீண்டாமை கொடுமையை எதிர்க்கும் விதமாகவே இந்த பாடலிலும் சொல்லியிருக்கிறார். உதரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதரமாய் இருந்ததொன்று இரண்டு பட்டது என்னலாம். மதுரமாக விட்டது ஏது மாமிசப் புலால் அதென்று சதுரமாய் வளர்ந்தது ஏது சைவரான மூடரே. அறியாமையிலே இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தெரியாத தவறுகளுக்காக அவர்களை புறக்கணிப்பது தகாது. அவர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்லி புரியப்படுத்தி அவர்களையும் உங்களோடு கூட இணக்கமாக்கி அழைத்துச் செல்ல முயலுங்கள். அதுதான் நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவனுக்கும் வெறுப்பமானதாக இருக்குமே அல்லாது புறக்கணிப்பது என்பது வேண்டாம் என்பதாகவே தன்னுடைய அறிவுரையை இந்த பாடல்கள் வாயிலாக சிவவாக்கியர் பெருமான் சொல்லுகிறார். உண்ட கல்லை எச்சில் என்று உள்ளெறிந்து போடுறீர், கண்ட எச்சில் கையலோ பரமனுக்கும் ஏறுமோ. கண்ட எச்சில் கேளடா கலந்த பாணி அப்பிலே, கொண்ட சுத்தம் ஏதரா குறிப்பில்லாத மூடரே. அப்பு பாணி என்று சொல்லக்கூடிய தண்ணீரிலே நீ குளிக்கிறாய் குடிக்கிறாய், அதன் உள்ளிலே பலவிதமான எச்சில்கள் கலந்திருக்கின்றன. மீன்கள் தண்ணீரை குடித்து துப்புகின்றன, அதிலே எச்சில் இருக்கிறது. தவளை போன்ற ஜீவராசிகள் அந்த தண்ணீரில் இருக்கின்றன, அந்த தண்ணீரில் எச்சில் கலந்திருக்கிறது. இந்த துறையிலே நீ தண்ணீரை அள்ளி குடிக்கிறாய் துப்புகிறாய் என்றால் அதற்கு முந்தைய துறையிலே மற்றொரு மனிதன் தண்ணீரை வாய்க்கொப்பளித்து துப்பி இருக்கிறான். தண்ணீர் எச்சிலாகத்தான் இருக்கிறது, இதன் உள்ளே பேதம் நீ பார்ப்பதில்லை. அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்குள்ளே இவர்கள் எச்சிலானவர்கள் திண்டத்தகாதவர்கள் என்பதாக ஒரு பிரிவினரை ஒதுக்கி வைக்கிறாயே, இது என்ன உன்னுடைய அறியாத்தனம்? இதில் நீ சுத்தம் என்பதை எங்கே கண்டுவிட்டாய்? நீ மூடராக இருக்காதே, சுத்தம் என்பது மனத்திலே இருக்க வேண்டும். உண்மையை சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய எண்ணத்திலே இருக்க வேண்டும். அறியாமையிலிருந்து மீண்டு வந்து உண்மை ஞானத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உண்ட கல்லை எச்சில் என்று உள்ளறிந்து போடுறீர், கண்ட எச்சில் கையலோ பரமனுக்கும் ஏறுமோ. கண்ட எச்சில் கேளடா கலந்த பாணி அப்பிலே, கொண்ட சுத்தம் ஏதடா குறிப்பில்லாத மூடரே. அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து எதையும் புரிந்து கொள்ள முயல வேண்டும். ஓதி வைத்த நூல்களும் உணர்ந்து கற்ற கல்வியும் மாது மக்கள் சுற்றமும் மறக்க வந்த நித்திரை ஏது புக்கு ஒழித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கு ஒழித்தமாயும் சொல்லடா சுவாமியே. என்னை சுவாமி என்று அழைக்க வேண்டும், நான் உயர்குடி பிறந்தவன் என்று மார்த்தட்டி கொண்டு உன்னையே உயர்ந்தவனாக காட்டிக் கொண்டிருக்கிறாயே, உன்னிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஓதி வைத்த நூல்களும் உணர்ந்து கற்ற கல்வியும் நீ இதுவரை படித்து வைத்திருந்த நூல்களும் அதன் மூலமாக நீ கற்றிருக்கக்கூடிய கல்வியும் மக்கள் சுற்றம் ஆகிய இவை எல்லாமே மரணம் என்கிற ஒன்று வந்தபோது மறக்க வந்த நித்திரை இது எல்லாவற்றையும் தவிர்க்கக்கூடிய நித்திரை என்று வந்தபோது நீ கற்ற கல்வியும் நீ வாசித்து வைத்திருந்த நூல்களும் உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றப் போகிறதா? நிச்சயமாக இல்லை. ஏது புக்கு ஒழித்ததோ எங்குமாகி நின்றதோ, அப்பொழுது நீ கற்று வைத்திருந்த இந்த கல்வி எல்லாம் எங்கே சென்று ஒளிந்து கொண்டது? உன்னுடைய மரணத்தை அவை ஏன் மாற்றவில்லை? சோதி புக்கு ஒழித்தமாயும் சொல்லடா சுவாமியே. ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஜோதி எங்கே சென்று மறைந்தது? அதுவரை இந்த உடலை இயக்கிக் கொண்டிருந்த அந்த ஜீவன் என்பது எங்கே சென்று மறைந்தது? இதை பற்றி உனக்கு ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? நீ கற்று வைத்திருக்கக்கூடிய வேத நூல்களிலே நீ சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்களுக்குள்ளே மரணம் என்கிற ஒன்று வந்தான போது உன்னுடைய ஜீவன் எங்கே சென்று செல்லுகிறது என்பதை பற்றி ஏதாவது குறிப்பு இருக்கிறதா?
உன்னுடைய மரணத்தை நீ கற்று வைத்திருக்கக்கூடிய மந்திரங்களும் நூல்களும் மாற்றக்கூடிய வல்லமை உடையனவா? இல்லை. உண்மையான யோக சாதனத்தின் வாயிலாக, வாசி சாதனத்தின் வாயிலாக, சரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒருவனால் மாத்திரமே மரணம் என்பதை மாற்றக்கூடிய தன்மை ஏற்படச் செய்யும். அப்படி இருக்கும்போது உண்மையான சூத்திரம், மரணம் மாற்றக்கூடிய மகாசக்தி வாய்ந்த வாசி என்கிற மந்திரம், இந்த மந்திரம் மாத்திரமே உண்மையானதும் உறுதியானதும். இதை உணர்வதுதான் உத்தம ஞானமாக இருக்கிறதே அல்லாது, நூல்களை கற்று அந்த நூல்களின் வாயிலாக எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டதாக கருதி பிறப்பிலே வேதம் கற்பித்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நிறுத்துங்கள். உண்மையான ஞான தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். மூடு மந்திரமாக சித்தர் பெருமக்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சிவபாக்கியர் பெருமான் இந்த பாடல்கள் வாயிலாக அறிவுறுத்துகிறார். மறுபடியும் முத்தாய்ப்பாக இந்த விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். சித்தர் பெருமக்களுடைய நோக்கம், மண்ணுலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் யாவரையும் சமமாக கருத வேண்டும், யாவரும் சமம் என்று கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே அல்லாது, எதையோ புரியப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு காலகட்டத்திலே சித்தர் பெருமக்களால் சொல்லியிருக்கப்பட்டவற்றிலிருந்து தங்களுக்கு சாதகமான விடயங்களை பிடித்து கொண்டு, இது சித்தர்கள் சொன்னது, இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் செய்வது நியாயம்தான் என்பதாக வாதம் செய்து உண்மை ஞானத்தை மறந்து பொய்யான ஞானத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் என்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.